அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அறிவழகன். இன்றைக்கான வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் ஃபேனை எப்படி ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோவில் டேபிள் ஃபேன் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓடிச்சுன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டரில் ப்ராப்ளம் இருக்கலாம், அதை சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் போட்டிருப்பேன். ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டர் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஓடலை அப்படின்னா என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு மெயினான ப்ராப்ளம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபேன் வந்து அழுக்காக இருக்கிறதுனாலையோ தூசி படிஞ்சதுனால பேரிங் வந்து ஸ்டக் ஆயிரும். ஸோ பேரிங் ஸ்டக் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து ஃபேன் வந்து ஓடாது. ஸோ அதான் ஒரு காரணம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் கையால் ரொட்டேட் பண்ணுறேன் இந்த ஃபேனை, இருந்தாலும் என்னால் வந்து இந்த ஃபேனை ரொட்டேட் பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரிங்கில் வந்து அழுக்கு ரொம்ப சேர்ந்து இது ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை கழட்டி இதில் இருக்கிற தூசியெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயில் போட்டாலே கண்டிப்பாக இந்த ஃபேன் ஓடிடும். ஸோ இதுதான் இதுக்கான சொல்யூஷன், அதை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். மேலே வந்து ஒரு சின்னதாக அந்த ஃபேனை கழட்டுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் டைட் லூஸ் அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை படி நீங்கள் திருப்பினீங்கன்னா கழட்டிக்கலாம். இதில் நிறைய தூசி இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ பின்னாடி வந்து கேனபி இருக்கும், அதுக்கு ஸ்க்ரூலாம் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அதை கிளிக் பண்ணி நீங்கள் கழட்டிக்கலாம். எவ்வளோ குப்பையாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ இந்த குப்பை தான் காரணம், முக்கியமாக இந்த குப்பை வந்து போய் நம்மளோட பேரிங்கில் போய் அடைச்சிக்கிறது தான் மெயின் காரணம். ஸோ அதை நான் கழட்டி ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஃபுல்லாக இருக்கிற கேனப்பியெல்லாம் கழட்டிட்டேன். கழட்டிட்டு கிளியராக எல்லாத்தையும் தொடச்சிட்டு, இன்னும் நீங்கள் க்ளீனாக தொடைக்கணும்னா ப்ரஷ் வச்சு தொடச்சிக்கலாம். கையில் ரொட்டேட் பண்ணாலே தெரியுது ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படிங்கிறது. நம்ம இதுக்கு ஆயில் போடுறது பார்த்திங்கன்னா, நான் நீங்கள் மெஷின் ஆயில் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மெஷின் ஆயில் போட்டுக்கலாம். அப்படி இல்லை வீட்டில் விளக்கெண்ணெய் இருந்துச்சுன்னா விளக்கெண்ணெய் வந்து முன்னாடி ஒரு ரெண்டு ட்ராப் மூணு ட்ராப் விட்டு கையால் அந்த ஷாஃப்ட்டை நீங்கள் ரொட்டேட் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் ஆயில் வந்து எல்லா இடத்துலையும் பரவும். அதேமாதிரி பின் சைட்லேயும் நீங்கள் வந்து ஆயில் போட்டுக்கிறது நல்லது. ஸோ ஃப்ரண்ட் பேக் ரெண்டு சைட்லேயும் ஆயில் போட்டு அந்த ஷாஃப்ட்டை கையால் நம்ம ரொட்டேட் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த பேரிங்கில் இருக்கிற தூசெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் ஆகி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஃப்ரீயாக இருந்தனாலே இந்த ஃபேன் வந்து ஓடிடும். ஸோ இப்போ நான் ஆயில் போட்டுட்டு கையில் சுற்றி பார்க்குறேன். முன்னாடி சும்மா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓடுதா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் ஓடுது, கிளியராக உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். திரும்பியும் நம்ம ஃபுல் ஃபேனையும் அசம்பிள் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். இப்போ ஃபேனை எப்படி மாட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. முன்னாடி நம்ம ஓரளவுக்கு டைட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் அந்த ஃப்ரண்ட்டை வந்து கொஞ்சம் அதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கலாம். ஏன்னா இது நீங்கள் ஃபுல்லாக கழட்டி மாட்டினீங்கன்னா உங்களால் கரெக்டாக மாட்ட முடியாது, ரொம்ப சிம்பிளாகவே இதை பண்ண முடியும். ஸ்க்ரூ ட்ரைவரை உள்ளே விட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், அந்த ஃபேன் போய் அதில் உட்காந்துரும். உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த வீடியோவில், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ ஈஸியாக வந்து இந்த ஃப்ரண்ட் கவரை நம்மளால் மாற்ற முடியும். இதை ஃபுல்லாக கழட்டிட்டிங்கன்னா உங்களால் மாட்ட முடியாது. அதனால் மீடியமான ஒரு டைட்டை வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நீங்கள் புஷ் பண்ணிங்கனாலே போய் அதில் உட்காந்துரும். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் டைட் பண்ணி இந்த ஃப்ரண்ட் கார்டை வந்து நம்ம ஃபுல் டைட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைப்ரேஷனில் அது லூஸ் ஆகி வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பின்னாடி அதே மாதிரி கேனப்பி வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூலாம் இருக்காது, ஜஸ்ட் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கிளிக் பண்ணால் லாக் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போது ஃபேன் நம்ம ஃபேன் ரெடி ஆகிடுச்சு, இப்போ ஓடுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் ஃபேன் ஆன் பண்ணுறேன், ஃபேன் நம்ம போட்ட உடனே ஓட ஆரம்பிச்சிருச்சு ஃபுல் ஸ்பீடில். ஸோ இதுக்கான மெயின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பேரிங்கில் இருந்த அழுக்கு தான், அதை ஆயில் போட்டோடனே சரி பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அறிவழகன்.